ஆடியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ஆர்த்தி ட்ரக்ஸ் ஆக்சுவலி இந்த நேம் வந்து நம்ம வந்து ஒரு டூ டேஸ் நம்ம டெலிகிராம் சேனல் ஷேர் பண்ண கரெக்ட். ஐ மீன் 3:1 போனஸ் கொடுக்க போறாங்க. ஸோ வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணோம். மீன் ஒரு டைட்லா ஒரு டைட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ரேட் பண்ணதுக்கு வந்து நல்லா இருக்கும்னு சொன்னோம். ஸோ பேசிக்காக பார்த்தோன்னா நல்லாவே ஏறிருக்கு. ஸோ இன்னும் ஏறுமா அந்த டவுட் மக்களுக்கு இருக்குது. ஸோ இந்த கரண்ட் மார்க்கெட் பிளேஸ்ல நான் வாங்கலாமா அப்படின்னு சில மக்களுக்கு டவுட்டுகள் இருக்கிறது. ஸோ முதல் பாயிண்ட் அதான் பார்க்க போறோம். செகண்ட் இது போனஸ் இஷ்யூ, போனஸ் இஷ்யூ சொல்றாங்கன்னா ஒரு பிகினர் போனஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு டவுட் உங்களுக்கு போனஸ் இஷ்யூ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த 3:1 போனஸ் வந்து வேல்யூ கொடுக்குமா அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் போனஸ் இஷ்யூனா என்ன, உங்ககிட்ட மீன் கம்பெனி வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு நிறைய விதத்தில் வந்து வேல்யூவை என்ஹான்ஸ் பண்ணலாம். ஒன்று ஷேர் பிரைஸ் ஏற மூலமா, நல்ல டிவிடன் தர மூலியமா, தேர்டு வந்துட்டு போனஸ் இஷ்யூ. ஆர்த்தி ட்ரக்ஸ் வந்து இப்போ போனஸ் இஷ்யூ தான் வந்து அவங்க கையில் எடுத்திருக்காங்க. ஸோ போனஸ் இஷ்யூனா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்ககிட்ட ஒரு கொஞ்சம் ஷேர்ஸ் இருக்கு, ஒரு ரேஷியோ கொடுத்துருவாங்க. மீன் நீ ஒரு ஷேர் வச்சிருக்கியா, உனக்கு ஒரு ஷேர் தரேன். மீன் உங்களுக்கு வந்து எஸ்தா அந்த கம்பெனியோட எக்ஸ்ட்ரா ஸ்டார்ஸை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தராங்க, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏ லிமிட்டட் ஒரு கம்பெனி எடுத்துப்போம். அந்த கம்பெனியோட மார்க்கெட் ப்ரைஸ் ஆன விலை வந்து 1000 ரூபாய் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேனேஜ்மெண்ட் வந்து 1:1 போனஸ் அப்படின்னு சொல்றாங்க. உங்ககிட்ட ஒரு ஷேர் இருந்தா கம்பெனி வந்து ஒரு ஷேர் தரேன்னு சொல்றாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஷேர் ஃப்ரீயா கிடைக்குது, ஆனால் மதிப்பு எவ்வளவு 1000 ரூபாய். ஆனால் இங்க பே பண்ண வேண்டிய காசு எவ்வளவு ஒண்ணுமே கிடையாது. நீங்க ரெக்கார்டு வரைக்கும் அந்த ஷேர் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு போனஸா கொடுப்பாங்க. ஆனா என்ன ஒண்ணு ஆகும்னா ஷேர் பிரைஸ் வந்து பாதி ஆயிடும். ஏன்னா இப்ப நான் முன்னாடி சொன்னதுதான், 1000 ரூபாய் ஷேரு, முந்தி உங்ககிட்ட ஒரு ஷேர் தான் இருந்து, இப்ப உங்ககிட்ட ரெண்டு ஷேர் இருக்கு, ஆனா ஒரு ஷேர் இங்க காசு கொடுக்கல. ஸோ 1000 ரூபாய் ரேடவே ரெண்டு போட்டா உங்களுக்கு வந்து 500 ரூபாய். ஸோ எனக்கு என்னப்பா கெயின் இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் கெயின் வந்து போனஸ்ன்னு சொல்லும் போது ஷேர் பிரைஸ் வந்து ஒரு 10-30-40-50% ஏறும், டிபெண்டிங் அப்போ வந்து போனஸ் ரேஷியோ பேஸ் பண்ணி. செகண்ட் வந்து ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷேர் தான் உங்களுக்கு டிவிடன் கிடச்சிட்டு இருக்கும், 5 ரூபா 6 ரூபான்னு. இப்போ ரெண்டு ஷேருக்கு உங்களுக்கு 6 ரூபா 8 ரூபா மீன் கம்பெனி டெவலப் ஆகும்போது டிவிடன் பே அவுட் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு பர் ஷேர் டிவிடனும் அதிகமாகும் போது கண்டிப்பாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த டாக்குக்கு இப்போ வருவோம். இது வந்து ஒரு முக்கியமான டாக், ஓகேங்களா? ஸோ 3:1 போனஸ் ஆர்த்திடெக்ஸ் இந்த ப்ரைஸில் வாங்கலாமா? ஆப்வியஸ் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு உங்களுக்கு சான்ஸ் இதை வாங்க. ஆனால் ஒரு 50-60 ருபீஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. மீன் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருக்கேன், இந்த சும்மா இந்த போனஸ் கெயின்க்காக மட்டும்தான் நான் ட்ரேட் பண்ணுறேன், இல்லாட்டி இந்த ஃபார்மல் இந்த ஷேரில் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு உள்ளவங்க வந்து ஒரு 50-60 ருபீஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த ஷேரை ட்ரேட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனே பவுன்ஸ் பண்ணி வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு டிப்புக்காக வெயிட் பண்ணி இந்த டிப்பில் வாங்கினாலும் சரி, ஏன்னா வந்து ஒரு டிப்பு வரும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, அப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஒரு ஹை பேஸ் ஓப்பன் ஆகிட்டு டிப்பாச்சு, ஓகே? கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா 60 ரூபா 60 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்கு டிப்பாச்சு, அந்த டிப்பையும் பாட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து சார் வந்து அப்பசிகேட் போனது. ஸோ இது மாதிரி வந்து மண்ணையவும் நடந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிக்கோங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனி எவ்வளோ போனஸ் எடுத்தது பார்த்தீங்கன்னா 3:1 போனஸ் ஷேர். நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு என்னன்னா 3:1 இருக்குல்ல, எந்த நம்பர் லெஃப்ட் சைடில் வருதோ அந்த ஷேர்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, எந்த நம்பர் ரைட் சைடு இருக்கோ அந்த ஷேர்ஸை நீங்கள் வச்சிருக்கணும். இப்போ ரேஷியோ என்ன, 3:1 ரைட்டில் என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ உங்ககிட்ட ஒரு ஷேர் இருந்தால் அந்த ரெக்கார்டட் முடிஞ்ச அப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்குது 3 இருக்குது, உங்களுக்கு 3 ஷேர் தரும் தருவாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா அக்ரிகேட்டாக உங்களுக்கு வந்து 4 ஷேர் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும், அதில் ஒரு ஷேர் உங்களோட ஷேராக இருக்கும், 3 ஷேர் போனஸ் ஷேர்ஸாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு கணக்கு எடுத்துப்போம், ஷேர் இப்போ ஆர்த்தி ட்ரக்ஸ் வந்து ஒரு 4000 ரூபா போதும்னு கணக்கு வச்சுப்போம், 4000 ருபீஸ் போதும்னு கணக்கு வச்சுப்போம். 4000, ஓகேங்களா, 4000 / 4 போட்டிங்கன்னா போனஸ் அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஒரு ஷேரோட விலை வந்து 1000 ரூபாயா மாறிடும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆர்த்திடெக்சர் போனஸ் இஷ்யூ இதில், ஓகேங்களா? ஸோ இன்னும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும், இந்த 3:1 எல்லாம் நம்ப முடியல அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா, இது வந்து ஆர்த்திடெக்ஸோட அஃபிஷியல் ஃபைலிங் ஆஃப் தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் இஷ்யூவன்ஸ் ஆஃப் ஃபுல்லி பெய்டப் போனஸ் ஷேர்ஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 3:1, தட் இஸ் 3 போனஸ் ஈக்விட்டி ஷேர் ஃபார் 1 fully paid up equity share of the shareholders, ஓகேங்களா? ஸோ இது ரெக்கார்டட் முடிஞ்ச அப்புறம் அந்த ஷேர்ஸ் அக்கௌண்ட்ல யார்கிட்ட அந்த ஷேர்ஸ் இருக்கோ அவங்களுக்கு வந்து போனஸ் ஷேர்ஸோட எலிஜிபிலிட்டி வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த போனஸ் இஷ்யூ திங்ஸ் அபவுட் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ்
உங்களால ஸ்டாப் லாஸ் வச்சு சும்மா ஒரு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிஷியல் ட்ரேடுக்கு வந்து வாங்கணும் வச்சுன்னா வாங்கலாம். ஸோ ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லா இருக்கு வாங்கணும்னு வாங்கலாம். ஸோ நல்லா தான் இருக்கு, பார்ப்போம். இது ஃபார்மா ஸ்டாக் வேற, ஸோ மார்க்கெட் டவுன் ஆகும்போது ஃபார்மா ஸ்டாக் எல்லாம் நோக்கி போவாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி போதுக்கீங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சாங்க அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மை சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.